Hi, hello, vanakkam. Welcome to Traffle Couple YouTube channel. Subscribe pannana, first subscribe pannunga. Usually endla solluvanga, naanga starting la solirrom. Ena naanga oru flow ah pesittu irukrappo endla vande subscribe pannunga appdin sonna mari nalla irukadhu. Adanalae vande starting la indha formalities ah mudichirrom. Andha bell icon ah endradhu. Adha ellame click panni vechukonga. Oh, ingiya right. Okay, so enna pesaporom appadina enna pesalam boy bestie pathi pesalam seringla. No, I don't like this topic. Yeah, I பேசுவேன். நீயும் பேச. Girl bestie பத்தி நீ பேச. Healthy food சாப்பிடுறது life க்கு எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பத்தி பேசலாமா? Yeah. Okay. So நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? சும்மா வந்து ஒரு we are not you know torch bearers for அப்படியே ஹெல்த்தியா தான் சாப்பிடணும். இதெல்லாம் தான் சாப்பிடணும். அதெல்லாம் தொடவே கூடாது. அதெல்லாம் கிடையாது. I think we have been through phases ல. ஆமா. Lot of phases. நாங்க வந்து in fact ஒரு 2019-20 சோ இப்போ நாங்க வந்து ஒரு காலத்துல ட்ரை பண்ண ரெஸ்டாரண்டே கிடையாது. இப்போதான் இந்த யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் சிட்டில இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட் பேரும் நம்ம போட்டிருக்கோம். சோ வந்து இப்போ நாங்க என்ன சொல்ல வரோம்னா ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்ல வரல. When we talk about healthy eating, healthy food habits, you have to balance. சரியா? எப்படின்னா ஒரு 1 week ஷெட்யூல் எடுத்துக்கோ. நம்ம எதுக்கு 1 year ரெசல்யூஷன் லெவலுக்குலாம் போக வேணாம். ஒரு 1 week எடுத்துக்கிறோம். மண்டே டு சண்டே இருக்கு, கரெக்டா? நாங்கள் எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம்னா நீங்கள் மண்டே டு சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே ஒர்க் பண்ணுவீங்க, சண்டே லீவ் அப்படின்றத நாங்கள் அசியூம் பண்ணிக்கிறோம். டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்கெடியூல், பட் ஃபார் அசம்ஷன் இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கிறோம், கரெக்டா? இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போவோம். அப்புறம் வந்துட்டு போர் அடிக்குது, ஜூஸ் ஆர்டர் பண்ணுவோம் திருப்பி ரெஸ்டாரண்ட்லேருந்து. அப்புறம் மத்தியானம் வந்து அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு வந்துட்டு அப்படியே எக்ஸாட்டிக்கா வேற ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மிச்சம் மீதி வேற பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவோம். அத ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாப்பிடுவோம். அதுல பில்லு ஒரு லெவல்ல வரும். அத பத்தி இன்னொரு வீடியோல பேசுவோம். ஆமா. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே முடிச்சுட்டு ரொம்ப லேட் நைட் வந்துட்டு சம்டைம்ஸ் ஈவெண்ட் எல்லாம் இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே நுங்கம்பாக்கம்ல ஒரு இடம் இருக்கும், அங்க போயிட்டு செம்மையா சாப்பிடுவோம். அவனும் சுட 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 வேற லெவல்ல தருவான். நான் சம்டைம்ஸ் டெய்லி கூட அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்னும் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது வந்துட்டு நம்மளா அதெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நான் ரிலேட்டபிளா இருக்கு. ஸோ நாங்கள் டிப்ஸ்னு கொடுக்க மாட்டோம். வாட் வி ரியலைஸ்ட் வாஸ் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி ஹெல்த்தியா ஆயிட்டோம் இல்லையா? அப்போ அந்த ஹெல்த்தியாக ப்ராசஸ்ல வி ரியலைஸ்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது என்னென்னங்கிறத ஒரு ஜிஸ்டா நான் சொல்றேன். ஏதாவது தப்பா இருந்தால் நடுவில் நீங்க கரெக்ட் பண்ண. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூ கெனாட் பி 100% பர்ஃபெக்ட் எவ்ரிடே. நான் எவ்ரிடே வந்து நான் வந்து பழங்கள் தான் சாப்பிட போறேன், வெஜிடபிள் தான் சாப்பிட போறேன், சால்ட் கம்மியாக சேர்த்துக்க போறேன், செம்ம ஹெல்த்தியாக இருக்க போறேன், டிஏஜிங்லாம் பண்ண போறேன், இதெல்லாம் வந்து நாட் பாசிபிள் அன்லெஸ் யூ ஆர் பெய்ட் டு டூ தட். லைக் பெரிய என்ன சொல்றது ஒரு ஸ்டாரோ செலிபிரிட்டியோ அப்படி அப்படின்னா அவங்க வாழ்வாதாரமே வந்து அதை பார்த்துக்கிறது தான். சோ இப்ப நமக்கு அதெல்லாம் ஐ மீன் பண்ணணும் அவசியமும் கிடையாது இல்லையா? அப்படியும் இல்ல. இப்ப ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீமும் டிசிப்ளின் இருந்து ஆமா எக்ஸ்ட்ரீம் இந்த வெயிட் கமி பண்ணி ஆகணும் அது இதெல்லாம் இருந்துச்சுனா மேபி யூ கேன் திங்க் கரெக்ட். சோ என்ன சொல்ல வரேன்னா 100% பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது, சரிங்களா? பட் யூ கேன் ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வர்க் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா எவ்ரி மார்னிங், அந்த மார்னிங் வந்து நீங்க மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணக்கூடியான ஐ மீன் அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்றதுக்கூடியான என்ன வரும் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ண முடியற தருணம் அது வந்து ஒரு மார்னிங் தருணம் பாத்தீங்கன்னா. என்னன்னா ஆனா நம்ம மார்னிங் தான் என்ன பண்ணுவோம்னா முன்னாடி நாள் சாப்பிட்ட பஜ்ஜி சூப்பரா இருந்துச்சு ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் ஒரு வாரம் சாப்பிட்டு பார்க்கலாம், இல்ல வந்து மார்னிங் காஃபி குடிச்சிட்டு ஒரு சாக்லேட் வேணும் போல இருக்கு ஃப்ரிட்ஜ்ல சாக்லேட் இருக்கே சாப்பிடலாம், இதெல்லாம் நமக்கு டே ஃபுல்லாக கிரேவிங் இருக்கும். பட் மார்னிங் வந்து நீங்கள் வந்து செட் ஒரு டோன் செட் பண்ணிட்டீங்கன்னா இட் ரியலி ஹெல்ப் யூ. ஸோ நாங்கள் மார்னிங் என்ன பண்ணுவோங்கிறத இப்போ சொல்லிடுறோம். டெய்லி எல்லையும் குடிக்கூடாது, அது ஆக்சுவலாக ஓவர் கூலிங் ஆகிடும். அது அதுலேயும் அந்த அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் தான், கரெக்டா? அந்த மாதிரி வந்து ஒரு ஆல்டர்னேட் டேஸ் இல்லை 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லையும் குடிச்சிடும். ஸோ ஒரு வாரத்தில் வந்து ஒரு 3 times 2-3 times வந்து எல்லையும் குடிக்கலாம்.
பட் அது தவிர வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திக்கு வந்து நான் அந்த ஒயிட் பம்ப்கின் ஆஷ்காட் ஜூஸ் பண்ணேன். ஸோ ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஜூஸ் இல்லை ஸ்மூத்தி அந்த மாதிரி என்னோட பாடிக்கு என்ன செட் ஆகுன்றதை எனக்கு தெரிஞ்சு நான் அதை எடுத்துக்கிறேன் கரெக்டா. பட் இப்போ நான் ஸ்ரீராம்க்கும் அதே வந்துட்டு கொடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கரெக்டா. அவங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஜூஸே கொடுக்க மாட்டேன், இல்லை ஹி மை நாட் ஈவன் ஹாவ் த சேம் திங் நான் சாப்பிட்ற மாதிரி கரெக்டா. ஸோ அது ஏற்ற மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு என்ன செட் ஆகுமோ. இப்போ நான் வந்து ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ்லாம் நல்லா குடிச்சிட்டு இருப்பேன், அதை நான் வந்து ஸ்ரீராம் கொடுத்தா அப்படியே துப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் உங்களுக்கு பிடிச்சதே இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து யூ டேக் அப் இல்லை ஃப்ரூட்டாகவே சாப்பிட்டுட்டு போயிடலாம் கரெக்டா. ஏன்னா சுகர் ஆட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஆனால் இப்போ நம்ம கடையில் போய் சாப்பிட்றோம் இல்லை நம்ம வீட்லேயே வந்து கெஸ்ட்டுக்குலாம் பண்ணி தரோம் அப்படின்னா நிறைய சுகர்லாம் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா நீங்கள் ஒரு காட்டி குடிக்கிற பழக்கம் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா கூட பால் குடிக்கிறீங்களா நம்ம மார்னிங் வந்து உங்களுக்கு என்ன கண்டிப்பாக ஆனால் ஒன்று பண்ணிடணும். ஒரு டம்ளர் இருக்கு இல்லையா தண்ணி கன்ஃபார்மாக குடிக்கணும். நீங்கள் 8 hours வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகி எழுந்துக்கிறீங்க. பாதி பேர் பண்ணுற தப்பு கலவரம் தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனோண்டு தண்ணி குடிக்கிறது தான். அது நீங்க உங்களுக்கு பாடிக்கு பத்தவே பத்தாது. கொஞ்சம் ஹைட்ரேஷன் நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்தாதான் ஒரு ஆக்டிவா இருக்கும் டேவே. அது உங்க மெட்டபாலிசம் வந்து ஓகே பாடி உள்ள தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி விட்டோம். அந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் இல்ல ரெண்டு வாழைப்பழம் இல்ல செவ்வாழை சாப்பிட்டா இன்னும் பெட்டர். வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட கூடாது. மஞ்சப்பழம் ஒரு ரெண்டு சாப்பிடலாம். மஞ்சப்பழம் தான் சாப்பிட கூடாது, அடிச்சு விடாது. வாழைப்பழம் சாப்பிடலாம், எங்க ஊர்ல எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட்டுதான் வளர்ந்தாங்க இவங்க பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன்னா நம்மள மாதிரியே இல்ல வந்து இப்ப உன்ன மாதிரியே எல்லாரும் பெரிய பெரிய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. பெரிய இல்ல சொல்றேன் வாட்டர்மெலன் இஸ் நாட் an exotic fruit. வாட்டர்மெலன் வாங்கி கட் பண்ணி தருவியா உங்களுக்கு ஆபீஸ் கிளம்புற பண்ணினு. ஒரு வாழைப்பழம் எடுத்தா எவ்வளவு ஈஸியா சாப்பிடலாம். நான் சொல்றது ஸ்டார்ட் ஸ்மால் இட்லியோ தோசையோ அந்த மாதிரி அப்ப உட்காந்து நான் ஒரு எனக்கு ஒரு பீட்சா வேணும் ஒரு சாண்ட்விச் வேணும் அது மார்னிங் ஃபுட் கிடையாது. அது ஆக்சுவலா மார்னிங் வந்து ஆஸ் லைட் ஆஸ் பாசிபிள் போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு மேஜர் வின் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. லஞ்சும் டின்னரும் மட்டும்தான் இருக்கு. டின்னர் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச், அதுக்கப்புறம் வருவோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்லேயே பண்ண முடியாது. இது எங்க லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா. லஞ்ச் வந்து